அஸ்ஸலாமலைக்கும், வெல்கம் டு மை சேனல். எங்கள் சேனலை பார்க்க வர எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு வந்து நான் ஒரு என்னடி சிரிக்கிற, ஆமாம் உனே மாதிரி நானும் கற்று காமெடியாக இருக்கா பார்த்தீங்களா? நான் சொன்னால் காமெடியாக இருக்கா, நீ சொன்னால் கூட தான் காமெடியாக இருக்குது. இன்றைக்கி நாங்கள் வந்து ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். எதை செய்ய போகிறோன்னா பிரெட்டை வச்சு செய்ய போகிறோம். நானும் ஃப்ரீ பாப்பாவோ என்ன ஃப்ரீமா ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஏமா மனப்பட பண்ணிட்டு இருக்கா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடின்னு சொல்றி. வீடியோக்குள்ள போக முன்னாடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படி கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சரி, ஓ வீடியோ பார்க்கற எல்லாரும் தேங்க்ஸ் சொல்லு. என் வீடியோக்கு பார்க்கற தேங்க்ஸ். தேங்க் யூ so much. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மை தேங்க் யூ so much. சொல்லு முத்து, நீ ரொம்ப அழகா இருக்க. ஓ தேங்க் யூ. ஐயோ என் பொண்ணு என்ன நசிக்கிறப்பா. தேங்க்ஸ்மா, கங்க்ராச்சுலேஷன் சொல்லல சொல்லுவியே. வலைக்கும் அஸ்லாம், மஷா அல்லா. வாங்க வீட்டுக்குள்ள போலாம். முதல்ல நம்ம பிரெட்டை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிடுவோம். இந்த மாதிரி கத்திலையும் கட் பண்ணலாம். இந்த மாதிரி உங்கள்கிட்ட கட்டர் இருந்தால் அதுலேயும் கட் பண்ணிக்கலாம். நான் கத்தியில் தான் கட் பண்ணேன் இந்த மூணும். இது வந்து ஒரு ரவுண்ட் பாக்ஸ் வச்சு கட் பண்ணேன். சும்மா நம்ம பிரெட்டு மேலே அப்படி ப்ரெஸ் பண்ணால் கட் ஆயிரும்ல, அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ தேவையான பொருள் செய்கிறேன், சாரி சொல்கிறேன். இது வந்து சாக்லேட் இருக்குல்ல, டைரி மில்க், அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஸ்வீட்டாக செய்வோம்ல, அதுக்காக காரமாக செய்கிறதுக்கு வந்து ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு சும்மா மசிச்சு வச்சுருக்கேன். அது தேவையான பொருள் வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பில்லை, ரெண்டு பூண்டு தட்டி வச்சுருக்கேன், ரெண்டு பூண்டும் இஞ்சியும் தட்டி வச்சுருக்கேன். கொஞ்சமாக மிளகாய் பொடி எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சமாக மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சமாக சோம்பு போடுவேன். செய்யும் போது காமிக்கிறேன். நம்ம காரமான மசாலா முதல்ல ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து கடாய காய வச்சுருக்கேன், அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். போதும், எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சும்மா கொஞ்சம் ரெண்டே ரெண்டு சோம்பு, சோம்பு இதானதுக்கு புரிஞ்சதுக்கப்புறம் பாருங்களேன், ரெண்டு பூண்டு, கொஞ்சம் இஞ்சியை வந்து நான் வந்து தட்டி வச்சுருக்கேன், தட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து வெங்காயமும் பச்சை மிளகாயும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். சும்மா லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும் எல்லாமே. வெங்காயம் சும்மா லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். போது வெங்காயம் ஃப்ரை ஆனது. இப்போ வந்து உருளைக்கிழங்கு நான் ஆட் பண்ண போகிறேன். உருளைக்கிழங்கோட கொஞ்சம் மிளகாய் பொடி, கொஞ்சம் மஞ்சள்தூள். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் நான். இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம். அந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு காரம் எல்லாம் பார்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். உப்பு எங்க பாப்பா? இப்போ வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இது கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் நான் நறுக்கி வச்சுருக்கேன். இதை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மசாலா வந்து ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நம்ம ரெண்டு ஸ்டஃபிங்கும் ரெடி ஆயிடுச்சு, உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு, சாக்லேட்டும் ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து சாக்லேட் எப்படி வைக்கிறதுன்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது ரெண்டில் வந்ததில் வந்து சாக்லேட்டை ஃபில் பண்ணிக்கிடலாம். இது வந்து குட்டி பாப்பாக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாயங்கால டைமில் வந்து பார்ப்பாங்களா, ஏதாவது சாப்பிட கேட்பாங்கல்ல, அப்போ நீங்கள் செஞ்சு கொடுங்க இந்த மாதிரி.
ஸ்வீட் பிடிக்கிற எல்லாருக்குமே பிடிக்கும். இப்போ வந்து இதை வச்சு க்ளோஸ் பண்ணிடணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து இந்த கார்னரில் வந்து தொட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி தடவிக்கிட்டு கார்னரில் க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம் கார்னர்லாம். ஒன்று ரெடி பண்ணிட்டோமா, அதை வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு காரை ரெடி பண்ணி காமிக்கிறேன். காரை வந்து இந்த சமோசா மாதிரி இருக்குல்ல, அதில் நான் வந்து ஃபில் பண்ண போகிறேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துட்டு உங்களுக்கு எவ்வளோ ஸ்டஃபிங் தேவையோ அந்தளவு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வீட்டில் எல்லோரும் இருக்காங்க, ஜாலியாக இருக்கும். நம்ம வீட்டில் எதுவும் இல்லைன்னு சொல்லிவிட்டு ஒரு ப்ரெட்டு மட்டும் வாங்கிட்டால் இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தானே, வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிவிட்டு கார்னர்லலாம் கொஞ்சமாக பால் விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால தான் நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு லைட்டாக பால் வச்சு ப்ரெஸ், பால் வைக்கலன்னா கூட பரவாயில்ல, நல்லா அப்படி பண்ணிவிட்டு இப்படி வச்சுக்கோங்க. இது ரெண்டாவது ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இதுலேயும் அதே மாதிரி தான், உங்களுக்கு எது வேணுமோ வச்சுக்கிடலாம். நான் உருளைக்கிழங்கு தான் இதில் வைக்க போகிறேன். பாருங்களா உருளைக்கிழங்கு எப்படி இருக்கு பார்த்தீங்களா, அதே மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். மாமிக்கும் மாமாவுக்கும் செஞ்சு கொடுக்குறேன், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். எல்லாத்தையும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்படி அமுக்குனா கூட நல்லா ஒட்டிக்கிறோம். உங்கள் வீட்டில் பால் பால் வேணாம் நினைக்கிறவங்க இப்படி அமுக்குனாலே நல்லா ஒட்டிக்கிறோம். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிறலாம். அவ்வளோதான், நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் என்ன செய்யுதுன்னு காமிக்கிறேன். நம்ம அப்படி இப்போ பையன் விளாண்டுட்டு இருக்காங்க. நம்ம எல்லா கண்ணாடியும் உடைச்சிடாத, மெதுவாக விளையாடு உட்காந்து. சரி, அவங்க விளையாடட்டும், அதுக்கெல்லாம் நம்ம செஞ்சு அப்படி அப்படி பாப்பா கொடுத்துடலாம். இந்த மாதிரி தோசைக்கல்லை வந்து நான் காய வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக வந்து பட்டர் விட்டுக்கலாம். பட்டர் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் பாப்பா அங்கிட்டு போய் விளாட்றான். அப்பையும் பாப்பா விளாண்டுட்டு இருக்காங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இன்னும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை அதில் வச்சிடலாம். ஒன்று ஒன்று வச்சிடலாம். அடுப்பை நல்லா ஸ்லோவில் வச்சு வச்சிடலாம். பாருங்க, இந்த மாதிரி வச்சுட்டு மூடி போட்டு மூடிடலாம். நல்லா ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிற மாதிரி மூடிடலாம். அப்போ தான் சாக்லேட்லாம் நல்லா மெல்ட் ஆகும். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். சரி, திருப்பி விட்டுக்கிட்டேன். பாருங்களா, இவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கு பார்த்தீங்களா. நான் பிச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நல்லா இதே மாதிரி அந்த சைடு ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கிடலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு, கட் பண்ணி காமிக்கிறேன். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பார்த்தீங்களா. நம்ம சாக்லேட் உள்ளே இருக்குது பாருங்களேன், எப்படி இருக்கு பார்த்தீங்களா சாக்லேட்டு. இப்போ அங்கே எப்படி இருக்கு பார்த்தீங்களா, அது அப்படியே சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். மேலே கிறிஸ்பியாக இருக்கா, உள்ளே வந்து ஸ்பாஞ்ச் மாதிரி தான் இருக்கும், மேலே மட்டும் கிறிஸ்பியாக இருக்கும். இல்ல பாஞ்சு மினிட் இருக்குமா.
அவர்களா எப்படி இருக்குன்னு உள்ள எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஒரு டீயோட இதை சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும், பியூட்டிஃபுல்லா இருக்குமா அப்படின்னு சொல்றா. எல்லாரும் கேட்டுக்கோங்க, பியூட்டிஃபுல்லா இருக்குமா? நல்லா வெந்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும். ஃபுல்லாக டேஸ்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரங்க, செம்மையா இருக்குல்ல, உண்மையா சூப்பரா இருக்கும். அது சாக்லேட் வச்சு செய்யறது சூப்பரா இருக்கும். உன் குட்டி பாப்பா வீட்டுல இருப்பாங்க, இப்ப எல்லா பாப்பாவும் வீட்டுலதான் இருக்காங்க. அதனால சாயங்காலம் நீங்க செஞ்சு கொடுங்க, இதே மாதிரி சூப்பரா இருக்கும். அதான் சூப்பரா இருக்குல்ல, பட்டர் எல்லாம் வேற போட்டிருக்கோமா, டேஸ்ட் சூப்பரா இருக்கும். காரம் வந்து பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க உங்க வீட்டுல. காரம் சாப்பிட்டு இருக்கேன், சூப்பரா இருக்கு காரம். ஸ்வீட்டை சாப்பிட்டு இருக்காங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கடா, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சொல்லு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எங்க வீடியோ பாக்குற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எங்களை சப்போர்ட் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை அப்படின்னு சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அஸ்லாம் அலைக்கும். என்னடி ஆமா, கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க சொல்லிட்டேன். போதுமா? அப்படி ஒரு மிஸ்டேக் தானே பண்ண, தெரியாம பண்ணிட்டேன். மணிக்க மாட்டியா? அனுப்பிச்சுப்பேன். ஐயோ அல்ல, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.